இந்த தெர்மோகோல் முயற்சி தோல்வியுற்றாலும் கூட நீர் ஆவியாவதை தடுப்பதற்கு அடுத்த கட்ட திட்டங்கள் வந்து தயாராக இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் உங்களை வந்து கேள்வி செய்கிற மாதிரி அது அந்த இது போன்ற விஷயங்களை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீங்க, எப்படி பார்க்குறீங்க? இப்போ இதை சமூக வலைதளங்களில் இதை பற்றி விமர்சனங்கள் அதிகமாக வருகிறது. சில பாராட்டியும் எனக்கு கொடுத்துருக்கிறார், எனக்கு பாராட்டும் தெரிவித்திருக்கார். ஒரு முன்னோடியான திட்டத்தை நீங்கள் தொடங்கி வைத்திருக்கிறீங்க. எனவே எதிர்காலத்தில் இனிமேல் இந்த நீர் ஆவியாகிறத தடுக்கின்ற வகையில் ஏதாவது ஒரு திட்டம் வகுத்தாக வேண்டும். அப்படி அடிப்படையில் இன்றைக்கி நீங்கள் தொடங்கியிருக்கீங்க, உண்மையிலே உங்களுக்கு பாராட்டியும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு சில பேர் சொல்லியிருக்காங்க. சில நகைச்சுவையாக சில பேர் இதை வந்து விமர்சனம் செய்திருக்கிறார். பொதுவாக எந்த அமைச்சரும் வந்து அவரே இன்னும் தன்னிச்சையாக அழைத்த எந்த அதிகாரியும் போய் இந்த திட்டம் செய்ய போகிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறதில்லை. இது முதல்ல வலைத்தளங்களில் அனுப்புகிறவங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். எங்களை அழைத்துட்டு போகிறது அதிகாரிகள் தான். அதிகாரிகளுடைய அவருடைய என்ன பேசுகிறாங்க, என்ன சொல்கிறாங்க, இதை நாங்கள் நிறைவேற்ற போகிறோம், நீங்கள் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்போது அதன் அடிப்படையில் தான் அமைச்சர் கலந்து கொள்கிறார். எனவே எந்த அமைச்சரும் மோட்டிவாக அவராக சொந்த இதில் வந்து சுய மோட்டிவாக வந்து எது எடுத்து சொல்லி இந்த திட்டத்தை நிறைவேற்ற போகணும், நீங்கள்லாம் அதிகாரிகளாக வாங்க அப்படின்னு அழைக்கிறது எந்த அரசாங்கத்திலையும் கிடையாது. எனவே இதை பற்றி விமர்சன செய்வது அந்த மகளை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று, நான் இந்த நேரத்தில் இதை பற்றி நீங்கள் அதிகமாக விமர்சனம் வந்து கொண்டிருப்பதனால் நான் தெளிவாக சுட்டிக்காட்ட ஆசைப்படுறேன். நம்மை போன்ற தமிழகம் போன்ற நீர் பற்றாக்குறை மாநிலங்கள், குறிப்பாக நமக்கு நீர் எங்கே கர்நாடகத்திலிருந்து வருது, கேரளா, ஆந்திரா, இப்போ மூணு மாநிலங்களும் இன்றைக்கி நமக்கு உரிய நீரை நமக்கு தர மறுக்கிறார், உரிமையை பறிக்கப்படுகிறது. எனவே இது போன்ற காலங்களில் இருக்கிற நீர்களை பயன்படுத்துகிறதுக்கு நம்ம என்ன வகையான நடவடிக்கை எடுக்கணும்? மாண்புமிகு அம்மா அவர்கள் ஏற்கனவே மழைநீர் திட்டத்தை கொண்டு வந்தாங்க, அப்போ கூட மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்தது. அன்றைக்கு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த அன்னைக்கு இவர் கலைஞர் கருணாநிதி கூட அதை திட்டத்தை மிக கேலி பேசி கிண்டல் பேசினார், மக்களை வதைக்கிறார்கள் என்றெல்லாம் சொன்னார். பின்னால் அந்த திட்டம் மக்களால், உலக மக்களால் பாராட்டப்பட்டது, இந்திய மக்களால் வரவேற்கப்பட்டது. இன்றைக்கி அந்த திட்டம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கு. ஆக இதுபோன்ற நாங்கள் இன்றைக்கி நான் தொடங்கியிருக்க தெர்மோகோல் என்பது இது ஏற்கனவே கண்டறியப்பட்ட ஒன்று. என்னிடத்தில் சொன்னார்கள் அதிகாரிகள், ஏற்கனவே சில குறிப்பிட்ட ஏரியாவில் போட்டிருக்காங்க. எனவே இதன் மூலமாக இந்த எவாப்ரேஷனை தடுக்க முடியும், வாட்டருடைய எவாப்ரேஷனை தடுக்க முடியும். கீழே பூமியினுடைய ஆர்க்க சக்தி, பூமியில் இழுக்கிற சக்தியும், எனவே வைகடாம் என்பது ரொம்ப உயரமானது, அந்த உயரத்திலிருந்து கீழே தண்ணி போயிடுச்சு, எனவே உன் தேடு வந்து ஆவியாகிறது தடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, எனவே நீங்கள் கலந்து கொண்டால் சிறப்பாக இருக்குன்னு சொன்னார்கள். அந்த அடிப்படையில் தான் கலந்து கொண்டது. எனவே அங்கே போடப்பட்ட இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், அதை பற்றி நான் விரைவாக சொல்ல விரும்பவில்லை. எனவே இதை பற்றி பொறுத்தவங்க நான் எல்லாருக்கும் சொல்ல, ஊடகங்கள் மூலமாக தெளிவுபடுத்து என்னவென்றால், நம்ம வந்து எதிர்காலத்தில் இது போன்ற திட்டங்களை நாம் வகுத்து கொள்ள வேண்டும். நீர் கொஞ்சமாக இருக்கும்போது, குறைவாக இது போன்ற வறட்சி ஏற்படுற காலங்களில் நாம் நீரை எந்த அளவுக்கு ஆவியாகாமல் தடுக்கிறதுக்கான வழிமுறைகளை நாம் கண்டறிய வேண்டும். இதற்காக வெளிநாட்டில் இருக்க பால், இந்த பிளாஸ்டிக் பால், ரப்பர் பால்லாம் விடுறதுலாம்னா அது நிறைய பொருளாதாரத்தை இது பண்ணும். அதுக்கெல்லாம் யாராவது தன்னார்வ தொண்டு வந்து தான் உதவி பண்ணணும். அப்படி வந்தால் தான் செய்ய முடியும். இதையெல்லாம் என்னென்னா நான் தெரிவித்துக் கொள்வது, இதன் மூலமாக நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு புதிய திட்டங்களை வகுக்க வேண்டும், இதற்கான பணியை செய்ய வேண்டும்.